விரைவில் இடைத்தேர்தல் நடக்க இருக்க நிலையில அரசியல் களம் சூடாகி இருக்கு. இதுல மற்ற கட்சிகளை விட திமுக கூட்டணி மும்முரத்துல இறங்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல புது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து ஆரம்பத்தில் தன்னுடைய எந்த கருத்தையும் பாமக வெளிப்படுத்தவில்லை என்றாலும் டாக்டர் ராமதாஸ் இது சம்பந்தமா ஆலோசனை நடத்தி வரதா செய்திகள் வெளியாகி இருந்தது. இதையடுத்து பாமக ஆலோசனை நடத்தி தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவிச்சது. இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை, மக்களின் வரி பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பவைன்னு சொல்லி இருந்தது. அதனாலதான் சட்டமன்ற உறுப்பினர் காலமானதாலோ, கட்சி தாவியதாலோ, சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி காலியானா அங்கு இடைத்தேர்தல் நடத்த தேவையில்லை, அங்கு பொது தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அதே கட்சியை சேர்ந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று கூறி எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என்று உயர்நிலை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தலில் போட்டியிடும் சூழலில் பாமக ஏன் களத்தில் இறங்கவில்லை என்பது குறித்த சந்தேகங்களும் அதையொட்டிய அனுமானங்களும் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு சில காரணங்களும் அலசப்பட்டு வருது. இடைத்தேர்தல் நடக்க போகும் தொகுதியில் பாமகவுக்கு பெரிய அளவில் ஓட்டு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2016 தனித்து போட்டியிட்டப்ப 1.43 விழுக்காடு ஓட்டுகளை பெற்றது. எனினும் இந்த முறை எம்பி தேர்தலில் தீவிர கவனம் செலுத்தி வருது பாமக. திமுகவுடன் கூட்டணி வைக்கவும் பாமக ஆர்வம் காட்டி வரதா தெரியுது. ஆனா திமுக கூட்டணியில ஏற்கனவே நிறைய கட்சிகள் இடம்பெற்று மெகா கூட்டணியாக திகழ்ந்துட்டு வருது. பாமக கேட்கும் தொகுதிகளை திமுக தருமா என்பதை விட பாமக கூட்டணிக்குள் வருவதை அங்குள்ள விசிக உள்ளிட்ட கட்சிகளே விரும்பாத நிலையில் திமுகவும் அமைதி காத்து வரதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்னொரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிர்த்து நிற்கிற அதிமுக அணியும் மற்ற கட்சிகளும் டெபாசிட் போக வேண்டும் என்ற மேலிட திமுகவின் உத்தரவை ஏற்று ஜரூர் வேலைகள் தொகுதிகளில் நடந்து வருது. மேலும் இடைத்தேர்தலில் மாஸ் வெற்றியை பெற்றாக வேண்டிய நெருக்கடியும் கட்டாயமும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இடைத்தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை சுமார் 3% பன்னியர் வாக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவற்றை திமுக பக்கம் திருப்பவே பாமகவை யாருக்கும் ஆதரவில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வைத்ததா சொல்லப்படுது. திமுகவில் இருக்க வன்னியர் சமூகத்து சீனியர் அமைச்சர் ஒருவர் இதன் பின்னணியில் இருப்பதாகவும் சொல்றாங்க. இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல்கள்ல பாமக போட்டியிட்டதுடன் அதிமுகவுக்கும் ஆதரவை தந்திருந்தது. ஆனா இந்த முறை போட்டியிடாமல் ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணமே எம்பி தேர்தலுக்கான கூட்டணி அச்சாரம்தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா இருக்கும்படி முக்கிய நிர்வாகிகளுக்கும் பாமக தரப்புல சிக்னல் தரப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ள பாமக இடம்பெற்றா விசிக என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்று தெரியல. வேங்கை வயல் விவகாரத்துல இன்னும் ஒருத்தரும் கைது செய்யப்படவில்லையே, எனக்கு வருத்தமா இருக்குன்னு திருமாவளவன் தொடர்ந்து ஆர்தங்கம் கொட்டி வரும் நிலையில அது தொடர்பா போராட்டம் செய்து இது தேசத்துக்கு அவமானம் என்றெல்லாம் கொந்தளித்திருக்கும் நிலையில் திமுக மேலிடம் அதை கவனிக்கவே செஞ்சது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இடைத்தேர்தலில் பாமகவின் நிலைப்பாடும் அதையொட்டி சொல்லப்படும் உறுதிப்படுத்தப்படாத காரணமும் சலசலப்பையும் பரபரப்பையும் கிளப்பி விட்டு வருது. கடந்த வாரம் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல 2021 நடந்த 9 மாவட்டங்களுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என முடிவெடுத்திருந்தோம், அந்த நிலைப்பாடு இப்போதும் தொடருது. அதிமுகவுடன் பாமக கூட்டணியில் இருப்பதாக சொல்வது அறியாமையில் ஏற்படும் சந்தேகம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கல. பாமகவுக்கு இடம் ஒதுக்கியது கூட்டணி தலைவர்களின் முடிவாக இருக்கும் போது அது குறித்து பேச ஜெயக்குமார் யார் நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போல ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் அப்படின்னு விமர்சித்ததோட அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதையும் தெளிவா சொல்லியிருந்தாரு பாமக வழக்கறிஞர் பாலு.